குணம் இருக்காது, குணம் இருக்கும் இடத்துல பணம் இருக்காது. காசு இருந்தால் தான் தாசல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சொலவடைகள்லாம் உண்டு. ஆனால் பணமும் இருந்து குணமும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். சில அதிசயமான மனிதர்கள் சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி மனிதர்கள் இந்த பூமியில் இந்த உலகத்தில் இன்னமும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா பணமும் இருக்கும் ஆனால் கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு நிறைய இருக்கும். இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு செய்தி, ரொம்ப ட்ரெண்டான ஒரு செய்தி, ரிலையன்ஸ் குழுமத்தோட தலைவர் முகேஷ் அம்பானி வந்து அவர் கூட 40 ஆண்டு காலமாக பயணம் பண்ண, அதாவது அவர் கூடயே அவருடைய வேலையில் தொழிலில் இருந்த அவருடைய கிட்டத்தட்ட அவருக்கு கீழே வேலை பண்ணவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அவருக்கு வந்து 1500 கோடியில் வந்து இது கொடுத்துருக்கார், ஒரு வீடு 22 அடுக்கு மாடி வீடு வந்து அவருக்கு பரிசாக கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட அதனுடைய வேல்யூ வந்து 1500 கோடி. அந்த வீடை வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலியில் எப்படி இஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து மும்பையில், ஒரு வேறு எந்த இடத்துலையும் இல்லை, எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரங்க வசிக்கக்கூடிய ப்ரீமியம் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது JSW தலைவர் ஒருத்தர் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்களும் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அவருக்கு ஒரு 22 கோடி 22 அடுக்கு மாடியில் 1500 கோடியில் வீடு கொடுத்துருக்காரு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பல கோடிக்கணக்கான முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து அவங்க கூடயே வேலை செய்கிற, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சீனியர் பர்சன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு பெரிய தொகை, அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவாவோ இல்லைன்னா ஒரு வேறு ஏதோ ஒரு கார், அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளில் வந்து முதலாளிகள் வந்து செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. பணம் இருக்குது, குணமும் இருக்குது, இதே மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்களுக்கு கிட்ட வேலை செய்கிற ஊழியர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணக்கூடிய முதலாளிகள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நல்ல வேலையும் வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்கள பிழிஞ்சு எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானது செய்யாத, செய்ய மனசு இல்லாதவர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அது. அதுலேயும் அந்த முகேஷ் அம்பானி அவர்களும் சரி, அவர்கிட்ட வேலை செய்து 40 ஆண்டுகளமாக வேலை செய்து அவருடைய நண்பராகவும் இருந்து அந்த 1500 கோடி வீடை பரிசாகவும் பெற்ற அவரையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லி, முகேஷ் அம்பானி அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உலகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் டாப் 10 அவரும் ஒரு பணக்காரர். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் மாதிரியும் தெரியல, ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, சாதாரண ஒருத்தர் மாதிரி இருக்காங்க. இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.